கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுட்ட வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை கதை உறவு கதை நாய் கதை நவி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் பணி கத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான்தொலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தான்தொலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் கதை நேரம் அடே ஓ தம்பி பெருசாச்சு நானே மூணு மாசத்துக்கு முதல் எடுத்த சாமனை தான் தண்ணி அரிச்சு வச்சிருக்கேன். சரி சும்மா சொன்னேன், இப்ப இப்பா வந்துடுறாங்க என்ன சுட சுட அங்க நூறடியால வந்துடுறாங்க நூறடியால கொண்டு வந்துடுறாங்க இந்த விலை விற்கிறீங்கன்னா நாங்க வேண்டி சாப்பிடுறோம் இல்லையா? சாப்பிடறது தான் விற்கிறோம், பிறகு என்னத்தை விற்கிறோம்? எவருங்க வரீங்க ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாங்க, அதுகளுக்கு கொண்டு குடுப்பம் வந்து வந்து வேண்டாமண்டு வந்தா நீங்க இந்த விலை வச்சு விற்கிறீங்க நீங்க மெனச்சாச்சு இல்லையா? சரி சரி நீ குழம்பாத வேற இரு, இதுல முதல் என்ன இதா இல்லடாப்பா இரு வரும்போது வரும்போதல் கொடுக்குறையில வேணுமாண்டா வீட்டை கிடக்கு என்ற வரும்போதல் அது ஒரு 50 ரூபாய் தருவேன். அப்ப போத்துல எடுத்து போட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த இதை மட்டும் தாங்க உங்களுக்கு பணத்தை மட்டும் பணத்தை மட்டும் சரி என்னது இல்ல நீங்க போத்துல நீங்க வச்சிருங்கோ அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த பானத்தை மட்டும் கேட்டு தாங்க. சும்மா சொன்னாங்களாப்பா போத்துல காசு இல்ல நீ போ விட்டா ஊசியில ஓண்டி இருப்பான் போல. தம்பி இப்ப நான் உனக்கு மரியாதையை சொல்றேன், என்ன பிரச்சனை என்ன உனக்கு சொல்ல வார தெரியாதாளாப்பா? இப்ப கேபியூக்குள்ள போட்டு விட்டாங்க, நாங்கள் நட்டத்துல விழுந்துட்டோம்லாப்பா, எத்தனையோ லட்சம் சிறவழிச்சு விழுந்துட்டீங்க மேலே மேலையில இருந்து கீழே விழுந்துட்டீங்களோ? இல்லையா அப்ப அந்த பாத்ரூமுக்கு விழுந்தான் பழக்கு கொண்டு நிக்கிறாடாப்பா. நீ உனா சொல்ற உனா விளங்குது இல்லையாப்பா, என்ன சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? 2.5 லட்சம் ரூபா கொடுத்து இவ்வளோ சாமானையும் முதல் தூக்கி போட்டு நான் எடுத்தேன் தெரியுமா? முழுக்களும் ஓர ஒரு இடத்துல இருந்து வந்ததடாப்பா. கடைசி கட்டம் என்ன இல்லாம லாக்டவுன் வந்து போட்டு விட்டாங்க. ஓ அப்போ நான் யோசிச்சேன் ஒரு நாள் தானே போட போகிறாங்க, ஒரு நாள் போட்டாங்கன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை இல்லை, நாங்கள் வடிவா அடுத்த நாள் வந்து துளச்சி கிடச்சி 2 நாள் மேக்சிமம் 2 நாள் போட்டாலும் மங்களை வந்து தனியாக கனியாக அடித்து புதுசு மாதிரி ஆக்கலாம் தானே. அப்போ நான் யோசித்தேன் சரி ஓகே லாக்டவுன் இருந்தாப்பில் வேலை செய்கிற முடியலை எல்லாரையும் சொன்னால் நீங்கள் வீட்டை போங்கடாப்பா, அதில் எனக்கு ஒரு சின்ன புழுவம் பெற அண்டைய கொஞ்சம் ஒரு லாபம் வந்துட்டேன்டாப்பில் அந்த புழுவத்தில் போனஸ் ரெண்டு தூக்கி 2 நாள் நிற்கிறது காசை கொடுத்து விட்டுறேன். நல்ல ஆள் தானடாப்பா, அது எனக்கு எப்படி ஆப்பா முடிஞ்சு பேரு போனஸ் ரெண்டு கொடுத்த விட இவன் 1 மாசத்துக்கிட்ட லாக்டவுன் தேவி போட்டானுங்க போன வருஷம் போட்ட மாதிரி. அப்போ இதுல இருக்கிற 1 மாசம் ஜாமானோ அடே இல்லையடாப்பா, இருக்கிறாங்க உங்களுக்கு இருக்கிற சிலதுகள் அப்படி வர மிச்சம் நூறையிலேயே நிறாக்கினான்ன்ற நிற்ப உடனே என்ன
கை வச்சேன்னா உண்ட கொரோனா ஆப்பிள் தூத்திடும். அப்புறம் ஆப்பிளை கொண்டு வந்து போட்டில் வைக்கணும். அண்ணன் இங்கே விசர் கதையில் கிடைக்காங்க சரியா, இந்த தோடம்பழம் எல்லாம் என்ன விளைவிக்கு? தோடம்பழம் எல்லாம் உண்டு, 300 ரூபா இல்லை முந்தி விற்றது. அப்போ ஒரு பழமும் 50 ரூபா, ஒரு பழம் 100 ரூபா. திரும்ப போய்க்க என்ன விலை விற்கிறாங்க தெரியுமானு? இதுவோ 90 ரூபாண்டான். கடை பூட்டி இருக்கான், கடை பூட்டி இருக்குது, உள்ளாலாம் வச்சு விற்கிறேன். என்னன்னு கேட்ட முட்டையில் வரத்தில்லை. நான் நினச்சேன் கோழி போடுதில்லையாக்கு, முட்டை வரத்தில்லையா? நல்ல ஜோக்கா, கோழி போடுதில்லை, நல்ல ஜோக். அதே மாதிரி தேங்கோல்டேம் இந்த பழங்கள்லாம் 1 மாசம் வச்சு விற்கிறீங்க கூட இருக்கு. இந்த இதுக்கு 1 மாசம் லாக்டவுனுக்கு கேட்டால் சொல்லுவீங்க மரம் காய்க்கலையாண்டு. 1 மாசத்துக்கு வச்சிருந்தா அறிவில்லையாப்பா, நான் இத்தனை வருஷம் கடை நடத்தின, 1 மாசத்துக்கு ஜாமானை வச்சிருந்தா எப்படி எந்த கடை அவனவன் கேள் அவன கடையான சொல்லியான முட்டையேன்னு ஒரு உண்ட உண்ட ஒரு நாளைக்கு போடுற கோழி முட்டையே அதை கொண்டு 21 ரூபாய்ண்டு விற்கிறீங்கன்னு சொன்னால் இந்த பழங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விற்க மாட்டீங்கன்னு உத்தரவாதம். பெயிண்டர் வேலையாப்பா? இல்லை, கொஞ்சம் மினிப்பி நிற்கிறதுக்காக அது மறந்து எழுந்தாலும் அடிச்சுட்டுலாம் செய்வீங்க நீங்கள். இல்லை நான் கேட்குறேன் அண்ணன், அண்ணன் உண்மையாக தான் கொரோனாக்கு எந்த ஒன்றும் தட்டிட்டா இல்லை கேட்குறேன். உங்களை மாதிரியான ஆக்கள் வந்து வாங்கிட்டு போயிச்சு வீட்டை, ஓ பழம் சரியில்லைன்றா போல சத்தம் பண்ணாமையா இருக்க போறேன். குழந்தை என்ன மோத்துல அறிய மாட்டீங்களோ? ஓ அறிவும். அப்ப நானே இந்த அப்படி விற்க போறேன். இன்னும் சாமானம் புதுசு புதுசு. ஓ இப்படிதான் சொல்லுவீங்க? அங்க வந்துதான் இங்க எழுதி போட்டுக்கிற இங்க வித்த சாமான ஒன்றும் திருப்பி எடுக்கப்பட மாட்டேன். அதைதான் சொல்றேன். சரி, அந்த கொரோனா உடனே அனுப்பிடும். இங்க வித்த சாமான் திருப்பி எடுக்க மாட்டோமா? உடனே வேண்டி கையில் காசு வேண்டிய உடனே சொல்கிறது திருப்பி எடுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் வச்சு பிரித்து பிரித்து பார்த்துட்டா. அடையாப்பா கொரோனா பிரச்சனைக்கு என்னென்னாப்பா திருப்பி திருப்பி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். கொரோனா அந்த பழத்துக்கே வந்து குடிக்கொண்டிருக்கு. கொரோனா பழத்துக்கு குடி வரையில வேறு எதுக்கையும் குடி வரேன் சொல்லுவேன். இப்போ விசேர்க்க வச்சியண்டா. அப்போ இப்போ நீ என்ன சாமான் வாங்க வந்த? நீ அண்ணே வந்தது நான் மறந்து போச்சேன், அதுக்கு போயிட்டு ஒருக்கா வாருங்க. லிஸ்ட்டை விட்டுட்டு வந்துட்டியோ? ஓ அப்படின்னு தான் நிறுக்கோணம் பண்ணிக்கிறேன், இருங்க வாரம் போச்சேன். அப்பாடியோ ஆள் வருது. அண்ணன் நீங்க என்ன விளையாண்ணா? நீ கேட்கிற புளியாக்கிறாக்கு. ஐயோ அது இல்லையா அண்ணன், நான் இந்த பூசை நிக்காய கேட்டேன். ஜோக் அடிக்கிறேன். அண்ணன் பப்பாளி பழம் என்ன விலை போகுது? அது அப்போ சொன்னானே இல்லடா, 320 ரூபா 280 ரூபா போகுதுன்னு சொல்லி. என்னடா இதை எடுத்துட்டு வந்த? நீ நான் சொன்ன சாமானே இல்லை, அந்த லிஸ்ட் எடுக்க போறோம். காசு இதுக்கு அண்ணன். இது வாழைக்குழு என்ன விலை என்ன போகுது? வாழைக்குழியா? வாழைக்குழு அவ்வளோ போகணுமா? உனக்குறது இப்போ 100 ரூபா போகுது ஒரு கட்டு. கட்டு ஒரு கட்டு 100 ரூபாடா? அப்போ 2 நாளைக்கு வந்து சமைக்கிறா? உள்ளானியோ அதான்டா சொல்ல மறந்துட்டேன். உள்ளானிங்க பிடுங்கிறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டேன்னு. இல்லை நான் என்ன செய்த விட்டேன், பொடியங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு மாதிரி ஆக்களை கூப்பிட்டு கூப்பிட்ற ஒரு வீட்டை போய் கெஞ்சி கூத்தாடி கேட்டு தான் உள்ளானி பிடிங்க வச்சோம். கஷ்டத்துலாம் பிடிங்க வச்சோம். 300 ரூபா விற்கிறேன்டா அப்போ ஒரு உள்ளானி. வேணுமா இல்லை? நீ ஓமே போடுற வாரண்ணா. மட்டும்தான் இந்த திராட்சை பழம் எவ்வளவு? திராட்சை பழமடாப்பா கிலோ 400 ரூபா போகுது. 400 ரூபாயா? அப்படியே விசர்க்காய்க்கு இவ்வளோ சில முண்டும் இல்லாமல் நான் இவ்வளோ தூவி போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்காகத்தான் நான் இவ்வளோ இதே மென்று ஆசை கொடுத்து வேண்டிட்டு இருக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், வேணும் ஆசை தான் நான் விற்கிறேன் அண்ணே. இப்போ உங்களோட கதையில் கேட்கணும், எனக்கு ஒரு கதையை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன கதையா? இப்படி தான், ஒரு செல்வந்தன் வந்து ஒருத்தர் இருந்தார் சரியா. அவன் வந்து என்ன மாதிரியோ செல்வந்தன்? ஆ சரி, உங்களை மாதிரி ஒரு சரியா. அவன் வந்து அந்த எச்சு கையால் கூட கக கலைக்க மாட்டான். ஓ சோறு திரும்ப சரியா. இப்படி தான் ஒரு நாள் இருக்கேன், அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இவன் வந்து காசு கொடுக்குறது வட்டிக்கு. ஆனால் அறா வட்டியில் கூடிய காசு வேண்டுறது சரியா.
இப்படி ஒரு நாள் போல ஒரு குடியானவனுக்கு வந்து குடியானவனுக்கு வந்து கனவு. அப்ப மனைவியார் வந்து காலமே ஒழிப்பு கொண்டு தேதினு கொடுக்குற பொழுது அந்த நேரத்துல போய் இவர் ஒழுங்கிட்டு மனுஷிட்டு சொல்லியிருக்கான். போய் இப்படி நடந்திருக்குது, நான் பண்ணிட்ட போய் நான் கடன் பண்ணின கனவு பண்ணினா என்று வாழ்ந்து உடனே மனுஷிக்காரு சிரிச்சு என்று சிரிச்சு போட்டு அவன் போயிட்டான். அப்ப அதுக்கு தண்ணி எல்லாம் போற நேரத்துல அங்க வந்த பொம்பளவழியில் இருக்கிறேன்தானே அங்கே தங்கள ஆக்களோட எல்லாரிடையே இருந்து கதைஞ்சிருக்கிறான். இப்படி இப்படி கனவுல இந்த மனுஷன் இவருட்டு 1000 ரூபா வேண்டி 1000 ரூபா இப்படி எல்லாம் செய்து அதுக்கு மேலால காசும் வேண்டிட்டாரண்டு. இதுக்கு தண்ணி எடுக்க வந்த அந்த கஞ்ச முதலாளி இருக்கிறாரண்டு அவற்ற மனுஷி இதை கேட்டு கொண்டிருந்துருக்கான். கேட்டுட்டு போய் அட இப்படி எல்லாம் செய்கிறாரு, தன்னை கணவன் இப்படி செய்கிறாரு, அது இதெல்லாம் மனவர்க்கத்தோட போய் பேசியிருக்கேன் மனுஷிக்காரு. இவர் சொல்லிருக்கா அப்படி ஒன்றும் ஒன்றும் இல்லை, நீ இது நான் அதை நான் பார்த்துருக்கேன் போய் எனக்கு நான் ஏழை விவசாயம் ஏழைய கூப்பிட்டுக்கிறேன். அவனை கூப்பிட்டு இஞ்சவா உனக்கு என்ன பிரச்சனை இது, நான் உனக்கு அவ்வளோ இருந்தேன்னா 5 ரூபா தந்துருக்கேன். எனக்கு இப்போ உடனடியாக 2000 ரூபா காசு தரும். ஓ அண்ணன் நீங்கள் இப்போ 50 ரூபா வித்த 100 ரூபா வித்த ஒரு அப்படி 3 அப்பல் 100 ரூபா வித்தது நீங்கள் இப்போ 1 அப்பல் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அது விலவாசியா அந்த வாசியில இவன் சொல்லி விட்டான். சரியா அந்த வாசியில வந்த வாசியில இவன் சொல்லி விட்டான் எனக்கு 2000 ரூபா காசு உடனடியா பை. அடைய அவன் கிணவுலதானே வாங்கினான். அதை பற்றி கதை இல்லை. நீங்க ஒரு நாவல நீங்க 100 ரூபா எங்க விக்கிறீங்க உண்டு அவன் கனவுல வேண்டாம் கதை நீங்க கதையை கெடுங்க முதல்ல என்ன அப்ப சரி என்று போது ஒன்று சொல்லி போட்டு இருந்துட்டான். இல்லை நான் அப்படி இல்லை கண்டு இல்லை நான் இந்த மனைவி வந்து இப்படி அதை சொல்லி கொண்டு தெரிஞ்சிருக்காள் அது கனவு இல்லாமல் வந்தது எனக்கு தெரியாது நீ என்ன 1000 ரூபா வேண்டி இருக்கிற இல்லாட்டி நான் பஞ்சாயத்துக்கு போவேன் போட்டு பஞ்சாயத்துக்கு போம்பா கண்டு அங்கே போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கதைச்சிருக்கேன். கழிச்ச இடத்துல உடனே சொல்லி படிச்சுக்கிறேன் இங்கே வா அந்த ஏழையை பார்த்து சொல்லிக்கிறேன் நீ காசு வேண்டியிருக்கிற ஆ உடனடியாக அவன் காசை கொடுக்கணும்னு இவர் இந்த பணக்காரருக்கு உடனே சந்தோஷம் ஐயா எனக்கு உடனடியாக இப்போவே எனக்கு இந்த 2000 ரூபா வேண்டி தாங்க சரியா வட்டியோடு ஒன்று இவர் மாட்டு என்னடா மோட்டர் தொங்கப்பட்டு கொண்டு உடனே அந்த பஞ்சாயத்துக்காரர் தன்னுடைய ஆளை கூப்பிட்டு உடனடியாக 2000 பொற்காசு அவட்ட காசு சரியா காசை இவன்கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த ஏழை குடியானோட்ட கொடுத்துருக்குறேன் அந்த ஏழை குடியானோட கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் வந்து சும்மா கவனம் அப்படியாவது கொஞ்சம் குறைஞ்சி தருவீங்கன்னு பார்த்தேன்னா கலைச்சி விட்டுருவாங்க கதையை கேளு அப்போ சரியன்னு போட்டு அவனை கண்ணாடியாக கொண்டு வான்னு சொல்லிட்டு இவனை காசை வச்சு கொண்டு கண்ணாடியை பிடிக்க சொல்லி போட்டு கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று காசை நீட்ட சொல்லியிருக்கிறேன். அவனோட உனக்கு இப்போ கண்ணாடியில் என்ன தெரியுது காசு தெரியுது ரைட் அந்த கண்ணாடியில் இருக்கிற காசை எடுத்து கொண்டு போ பஞ்சாயத்து ஓ பஞ்சாயத்து சொல்லி இப்படி அறிவாள் என்ன மாதிரி அவர் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு இப்படி அறாவலியில் விற்கிற உங்கள்ட்ட இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு இதண்டு தீர்ப்பு உங்கள்ட்டெல்லாம் கேட்டு மக்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு செய்ய வரும் சரி இப்போ விளங்கிட்டேன் அவன் கண்ணாடியில் இருக்கிற காசை தூக்கிட்டு போ நான் சொல்ற விலவாசி வேற ஏறாப்ப இவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த கொரோனா அண்ணே உங்களை மேல தானே நாங்களும் கஷ்டப்பட்டு தானே உள்ளாஜி கொண்டு வரோம் சரியான கஷ்டப்பட்டு நீ அண்டே மதில் வாஞ்சா என்ன தெரியும் அந்த வீட்டுக்கு வாஞ்ச நீ இல்ல அந்த பதில பாஞ்சு ஹானி வீடு வீட்டுக்கு பாஞ்சு புறா வரைக்கும் ஜங்கலியா போட்டு கொண்டு வந்த நீ சும்மா நீ கதைக்க ஒண்ணு மாட்டேக்கா கதைக்காங்க சரியா இந்த சாமான்களை வித்து போய் ஒண்ணும் நான் யாரும் வெளியில போல இருக்கு நான் போறேன் நீங்க விற்பனையை பாருங்க உங்களுக்கு விற்பனையால கடைசி மட்டும் முன்கடையில சாமான வாங்க பின்கடை போக கூடாது அப்ப முன்கடை எனக்கு தாங்க விளங்கல
போது அங்க பப்பாளி பழம் ஒரு கிலோ சொன்னீங்க போகுது. அது சாமான் சரியான சாப்பிட்டு போடாமலா? நான் ஒரு மாதிரி கழுத்து கழிச்சு பெரிய கிட்ட சொல்லி தான் அடுத்து நான் சாமான் சாமான் சரியான தட்டுப்பாடு பார்த்து கீழ்த்து தரலாம். ஒரு 200-300 ரூபாய் போட்டு தரனே. கிலோ கிலோ 280 ரூபா போகுது. 280 ரூபா வாழைக்குலை வாழைக்கிலோ வாழைப்பழம் ஒரு கிலோ 180 210 ரூபா அண்ணே. என்னடா வாழைக்குள்ளே இருக்கு அண்ணே எடுக்கிறீங்களோ? கிலோ படி 110 ரூபா படி வாழைக்குள்ளே இருக்கு அண்ணே. தோட்டத்தில் என்னென்ன இல்லாம என்ன பழம்? கப்பல் அண்ணே. கப்பல் பழம் கப்பல் பழம் இது கதலை பழம் தானே. 210 ரூபா கப்பல் கப்பல் பழத்தை நான் 210 ரூபா இல்லையா? கப்பல் பழம் அண்ணே 300. இது கப்பல் பழம் தான்டா. இல்லையா? அது கதலி அண்ணே. நீங்கள் கதைச்சதுன்னு கேட்டேண்ணே. எனக்கு தெரியும் இதில் நான் கப்பல் பழம் சொன்னேன். சரியா 300 ரூபாய் அண்ணன். ஐயோ கடவுளே தம்பி, நான் சொல்றேன் 210 ரூபாய் நான் எடுக்கிறேன். நடத்தாமா அண்ணன் என்னென்ன நானும் கொண்டு வந்து விலையை கேட்க நீங்க எனக்கு இதே விலையை சொல்றீங்க. 280 நான் உனக்கு ஒன்று சொல்லவா. இப்ப நீ சொல்றாய் காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை என்ன சொல்றீங்க? நீ குடிக்கிறனியோ இல்லையோ? தண்ணி இல்ல தண்ணி மரங்களுக்கு இல்லைங்களா? வேற லெவலா. அப்ப வியாபாரம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க இப்ப வந்து எங்கிட்ட 1 கிலோ வெங்காயம் தாங்கோ, 1/2 கிலோ வெங்காயம் தாங்கோ, 1 கிலோ பழம் தாங்கன்னு கேக்குறீங்க. ஆனா பெட்ரோல் செட்டுக்கு போயிட்டு 1 லிட்டர் அடிச்சு விடுங்கோ, 2 லிட்டர் அடிச்சு விடுங்கோன்னு ஒரு நாளும் கேட்கறேன். அப்ப எத்தனை உங்களுக்கு இது இல்ல பெரிய குளங்கணக்கு இல்லையா? அடிக்கணும் 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் தானே அடிச்சுட்டு போ. 1 லிட்டர் பெட்ரோல் நீங்க படியா யோசிச்சு பாரு. ஆனா 200 ரூபாய் போடு அண்ணா. 180 ரூபாய் போடு. அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. ரெண்டு பக்கத்துல போறதுக்கு 180 ரூபாய்க்கு போடு. ஆனா அவங்க அதுக்குள்ள ஒரு சுத்தமாத்து ஜெயிக்கான். அதேமா என்னண்டு முந்தி 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு சொல்லுவாப்போ? முந்தி 1 லிட்டர் 95 ரூபா. அது அப்ப நீ சொல்ற அந்த காலம். ஆனா இந்த இப்ப கொரோனா பிரச்சனை 137 ரூபா வித்தது. ஆனா இப்ப லிட்டர் 157 ரூபா வந்து. அது சூப்பர் பெட்ரோல் சொல்றீங்க. அட இல்லடாப்பா. அப்ப 20 ரூபா கூட்டிட்டாங்க நார்மல் பெட்ரோலுக்கு கூடி. 157 ரூபா போகுது. அப்ப நான் அதான் பார்த்தேன். இவங்க எல்லாரும் வந்து இப்படி விலை கூட்டுறாங்க பெட்ரோலுக்கு. அப்ப எங்களோட சனங்களை என்ன செய்ய சொல்லுவாப்போ? என்ன நீங்க பெட்ரோலுக்கு விலை ஊட்டிட்டீங்க, நாங்க என்ன அன்றாடம் வேலை செய்யறது? அங்க இங்க எல்லாம் போய் வேலை செய்யறவங்களுக்கு என்ன நாங்க பெட்ரோல் அடிச்சு கொண்டு மோட்டர் சைக்கிள் ஓடுறது? அதுல நாங்க பாக்க இல்லமோனு சொல்லி சனம் கொந்தளிக்குது. இதுக்கு தான் நான் சைக்கிள் ஏறிறேன். அது வேற லெவல். இந்த விஷயத்துக்கு தான் சைக்கிள் ஏறிறேன். இதெல்லாம் செலவழிச்சு போற நேரத்துக்கு சைக்கிள் ஏறிட்டேன்னா ஒரு பிரச்சனையே இல்லை. அது சரி. அதை விட அடுத்த பம்பல பாரு. இப்ப என்ன பம்பல? இதாப்பா நீ ஜோக்கர். சரி சொல்லுங்க. ஏதா குடிக்கிறதுக்கு தந்தரேன் தானே வந்து அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கேன். தாரம் தாரம் போற நாளை வா. என் தாரம் சும்மா சொன்னான் தருவன். நான் தராம இருப்பணும். என்ன நேற்று நியூஸ் பார்த்தனேன் திறந்தவங்களோ கொரோனா கர்ஃபியூ முடிஞ்சு திறந்துருக்குறாங்களோ?
என்னண்டா இவனுகள் என்ன செய்திருக்கிறான்கள், மது விற்பன். ஓ, நேற்று நியூஸ் வருது 75 கோடி ரூபா வசூலாம் 3 நாளைக்கு. இங்க என்ன இலங்கை வந்து பொருளாதாரத்துல நான் சொல்லலையா, வெறும் பார்ல மட்டும், பார்ல மட்டுமா சைக்கிள் பார் விட்டுருக்காங்க. ₹75 கோடி ஏதோ ஒரு சதவீதம் கூண விற்பனை வந்து யாழ்ப்பாணத்துறாங்க. ஏதோ ஒரு சதவீதம் என்ன சொல்ற, 75 கோடி என்றா ஒரு 50% ஒரு இடம் பண்ணி இருக்கும், 50% ஒரு இடம் பண்ணி இருக்கும், ஒரு சதவீதமா தானே போடுவாங்க. அதுல வந்து கூடின சதவீதம் போயிருந்ததுங்கிற யாழ்ப்பாணம் தானே. பொருள் வாரு என்னது, நான் அடுத்ததாக இந்த இதெல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு முகம் ரெண்டு வருஷம் சுரக்கிறது, இது வர இடம் பார்த்துட்டு வர. சரி வெற்றிடாப்பா, பார் சிறந்ததியோ பார் திறக்கிற என்ன இடம் பண்ணிட்டேன். விட்டோம் என்ன வசதிதான் போல இருக்கா சிங்கக்குட்டி, இடம் பண்ணிட்டேன் பாத்திரம் இருக்குன்னு. அப்ப என்ன மாதிரி சாமான்களை எல்லாம் விற்க போறீங்க, பார் மட்டுமா இல்லாட்டி எங்களை மாதிரி எங்களை போட்டியா வரத்தான் போறீங்களோ. அண்ணே இப்ப வந்து நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்குறேன் சரியா, உங்கள்கிட்ட வந்து கடை வியாபாரிகள் நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட அறா விலைக்கு சாமான வேண்டி கூடிய விலைக்கு விற்கிறீங்க சரியா, இதே விவசாயம் பண்ற நாங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து தள்ளி போட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்பதான் ஜோசிச்சேன், நாங்களே கடையை போட்டு நாங்களே வித்த மாட்டா நீங்க என்ன செய்வீங்க, வாய மூடிக்கொண்டு வீட்டே இருந்து பாத்தியோ பம்பளை விசிக்க வேண்டியா சரியா, ஒன்று நீங்க நினைச்சிருக்கணும் சரியா, கதையை கொடுங்க. அடே நாங்க ஒரு வியாபாரியா இருந்து உண்டு, வாரவன்கிட்ட கூட நாங்க இந்த விலைக்கு அறாவளைக்கு அவன்கிட்ட பொருளை வேண்டி இங்கெல்லாம் கூட்டி விக்கிறமன்ட்டு நினைச்சிங்களா, இல்ல இப்ப நாங்களா வந்து உங்கள்கிட்ட விலைய கேட்டு உங்கள்கிட்ட விற்பமெண்டு வந்தா நீங்க என்ன செய்யறீங்க, எங்கிட்ட அறா விலைக்கு வேண்டி போட்டு நீங்க அங்க வனக்காரனா மாட வாழையண்ட கட்டி கொண்டு போறீங்க. இதைத்தான் நான் யோசிச்சேன், ஏன் நான் வந்து எந்த வீட்டுல இருந்து எந்த வீட்டு காணியில கடையை போட்டுப்பட்டு நான் எந்த உழைப்புல செய்த முதலீட்டுல செய்யறதுகளை கொண்டாந்து அதுலயே வச்சு வித்தரன்னு சொன்னா உங்களை விட நான் வந்துடுவேனே மேல அந்த பார்மீங்க துறந்துருவனே. நாங்கள் பாவம் என்று சொல்லி இவங்க எங்கிட்ட சாமான் வேண்ட வர போறாங்க, பாவம் என்று சொல்லி உன்னை இருத்தி உன்னை இருத்தி எந்த பக்கத்து வீட்டுக்கார பொடியன்னு சொல்லி போட்டு உனக்கு எல்லா போடுற பக்கத்து வீட்டுக்கார வேலை சொல்லி தந்தா இப்ப அந்த என்ன சொல்றது, என்ன சொல்றது அந்த வளத்த பாகனைய கொள்ளும் யானை தெரியுமா, அதுதான் அப்படி உங்களுக்கு எல்லா அறிவுரையும் நாங்க சொல்லித்தர எங்களையே ஏறி மிதிச்சுட்டு நீங்க வளர பாக்குறீங்க, இருந்து வேண்டி நீங்க வளர்ந்து கொண்டு வாரீங்க. என்ன பண்ணா இல்ல, நாங்க வியாபாரிய வந்து நாங்க எங்க வீட்டுல செய்ததுகளை கொண்டு வந்து வச்சு விற்பனை கண்டு கொண்டா அறா விலைக்கு எங்கிட்ட இருந்து வேண்டி போட்டு நாங்க அதே இதுல வந்து வேற மாதிரி வந்து உங்கள்கிட்ட விலையை கேட்டா அது எங்க 100 கிலோ எங்கள்கிட்ட வேண்டது, அங்க எங்க 60 ரூபா 80 ரூபா நாங்க விற்கிறது, நீங்க கிலோ வந்து 110 ரூபா 120 ரூபா ஒரு சோம்பரையும் ஒரு நல்ல வேலை செய்யறவனும் ஒருத்தனும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அந்த மற்ற நண்பன் என்ன செய்வான்னு சொன்னா காலமில உழம்பி மாட்டை தொழுவதற்கு பால் கறந்து பாலை கொண்டு போய் நடையா நடந்து திரிஞ்சு விற்பனை செய்யறது சரியா, அது முடிஞ்சு இப்படியே ஒவ்வொரு மாதம் வரைக்கும் இவர் அந்த மருந்து கீழே இருந்து சோம்பேறி உழமை
விளங்குது இல்லை இப்படி இருக்கிற சோம்பேறி உண்டு பின்னால ஓடி இருக்கிறேன் போய் அந்த கிராமம் முழுக்க சுத்தி திரிஞ்சு பாலை வித்துட்டு வந்துருக்கிறான். வர்ற பொழுது இவர் அவன் வீட்டுல திண்ணையில உட்கார்ந்து இருந்திருக்கிறார். சரியா உட்கார்ந்துருந்து கேட்டிருக்கிறேன், நண்பா அஞ்சவா நான் இவ்வளோ காலம் நான் உன்னை கவனித்து கொண்டு வந்தேன், மரதுகளை இருந்து கவனிச்சேன், நீ நடையா தெரிஞ்சுதான் சொன்னேன், இன்னொன்று உனக்கு துண்டி ரெண்டு கூட இப்படி சைக்கிள் வந்து நான் இப்படி தான் பாண்டியாக வரைஞ்சிது, அதுலேருந்து வேற கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு எடுத்து எடுத்து கொஞ்சம் சேகரித்து சைக்கிள் வண்டினேன். இப்போ சைக்கிளில் எல்லா இடமும் போய் வந்து போய் வந்து விற்பனை செய்கிறேன். இப்போ எனக்கு விற்பனை கூடியிருக்கு என்று சொல்லிடுறான். ரொம்ப மரதுகளில் போயிருந்து ஜோசிச்சிருக்கிறான். ஏய் இப்படி செய்யிட்டானே, நான் ஏதாவது செய்யணுமே என்று ஜோசிச்சு போட்டு சொல்லான். என்ன செய்கிறான்டா, கடை ஒன்றை போட்டான், அதாவது இனிப்பு கடை, இனிப்பு பலகாரம். சரியா, இனிப்பு பலகாரத்தை போட்டு அவன் கடை என்ன செய்கிறான்டா, ஒரு பலகாரம் 10 ரூபா, இது 1 கிலோ 50 ரூபா, 1/2 கிலோ 50 ரூபா, 1 கிலோ 100 ரூபான்ட்டு போட்டுட்டான். அப்போ வர்றதுகள் அதை அவன் பலகாரத்தை போட்டு சாப்பிடுவாங்க, இன்னும் ருசியும் அப்படி இப்படின்லாம் சென்னன் நிற்க தொடங்கிட்டு. இப்படி ஒரு நாள் பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்துட்டு இப்படின்னா, அனு இன்னும் விலை இப்படி இன்னும் டேஸ்டாக இருக்குது, இதில் போய் நீங்கள் 5 ரூபா விற்கிறீங்கன்னு இந்த பலகாரம் கொண்டேன் நீங்கள் இதை கூட்டி விற்றுட்டான. என்னென்ன இப்போ உங்கள்கிட்ட சனம் எழுத ஒன்றுன்னு இவர் என்ன செய்யறேன், அடுத்த முறை சொல்லிக்கிறேன், ஒரு பலகாரம் 10 ரூபா, ஆமாம், 1/2 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 200 ரூபா, அப்படி வித்திருக்குமே சனத்துக்கும் மூணு விட்டு கடையை விட்டு போகல, இரண்டு ருசி பட்டுட்டு ஒன்றும் செய்யணும்னு இப்படியே அதுக்கும் விற்பனை ஆகி கொண்டிருக்கான். அப்போது ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கிறான். பிச்சைக்காரன் வந்த இடத்துல உனக்கு அந்த வாசனை போயிட்டு அப்போ போய் கேட்டுருக்கிறான் அவர்கிட்ட, ஐயா இந்த பலகாரம் உண்டு என்ன விளையாண்டு. அவன் சொல்லிக்கிறான், இந்த பலகாரம் உண்டு 10 ரூபா, முதல் 5 ரூபா தானே, இப்போ 10 ரூபா ஒன்று ஐயா என்னட, 2 ரூபா இருக்குது, 2 ரூபா தரீங்க, 2 ரூபா இருக்குதுங்கடா, அடை இன்னும் பார்த்தா இது பச்சை பரதேசி மாரி இருக்கிற அதுக்குள்ளே வந்து ஒன்று 2 ரூபாய்க்கு என்னடியாக கேட்குறான். ஓடாங்கட அங்கே போ இல்லையா, இந்த வாசனையால் அண்ணனையா எனக்கு பசியை கிளம்பிட்டு அதனால் எனக்கு 2 ரூபாய்க்கு வேணும்னா அதெல்லாம் தரையில் அதை போ போ இங்கே நிற்காத சனம் பெற நேரத்தில் பிணைக்கில் நீ பெறக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டான். அனுப்பி அவன் போயிருக்கான். உடனே கையை தட்டி கூப்பிட்டு நிஞ்சவா காசை கொண்டு வா 2 ரூபாய் என்ன கேட்டுருக்கு. அப்புறம் கேட்டுருக்கு என்ன கேட்டுனா, இல்லை நீ என்னுடைய பலகாரத்தை மணந்து பார்த்துருக்குற, சரியா நீ மணந்ததால் எனக்கு அந்த 2 ரூபா சொல்லணும். இதை பார்த்து கொண்டு அந்த காணிக்காரன் இவர் குத்தகை கொடுத்த காணிக்காரன் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்து என்ன பிரச்சனை கேட்டு இவர் சொல்லியிருக்கிறேன், என்னென்ன மாதிரி இதுதான் பிரச்சனை, நான் விற்பனை செய்கிற இடத்துல இவர்கிட்ட நான் நம்புறோம்னு சொன்னேன், இவர் 2 ரூபாய்க்கு தர சொல்லி கேட்டவர் அப்போ சொல்லியிருக்கிறேன், மணந்துட்டேன் அவர் என்னுடைய பலகாரத்தை மணந்ததபடியால் அவர் எனக்கு அந்த 2 ரூபா தந்துட்டு போகணும். உடனே சரி அந்த 2 ரூபா போட்டு என்னுடைய காவலாளியை கூப்பிட்டு சரியா ஒரு பணப்பையா கொண்டு வந்து இவளை அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சொல்லியிருக்க ஒரு கிளிக்குன்ட்டு சொல்லி சரி அந்த பிச்சைக்காரன் செய்கிறேன், அதை கிளிக்கிறான் சத்தம் கேட்டுட்டு. சரியா இப்போ சத்தம் கேட்டுச்சு, அதுக்குள்ள வந்து 2000 பொற்காசுகள் இருந்துருக்கு. சரியா அப்போ உடனே குளிக்கணுன்னு சத்தம் கேட்ட உடனே சரி கேட்டுட்டு கவனிச்சுதான் எவ்வளோ இருக்கிற 2000 பொற்காசுகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சத்தம் எனக்கு கேட்டுருக்கியா மிக்க மகிழ்ச்சியா அதை வேண்டித்தாங்கன்னு. சரி நீ உடனடியாக அந்த 2000 அந்த 2 ரூபாய் எடுத்து போட்டு மிகுதி மிச்ச காசை தான் மிகுதி எவ்வளவு 1998 சரியா அமிச்ச அந்த பொற்காசுகளை உடனடியாக எனக்கு திருப்ப தரணும். என்னென்ன அவன் மணந்ததுக்காக நீ 2 ரூபா கேட்குற, நீ சத்தம் கேட்டதுக்க 2000 ரூபாய் கேட்க, நீ எனக்கு 1998 ரூபா காசத்தா என்ன காணியிலேருந்து இந்த கடையை புகழப்படுத்தி நீ போயிடும். இன்னொன்னா இல்லையா எனக்கு வியாபாரம் நடக்கிற இது ஒன்று வியாபாரம் நடக்குது இதை விட்டு என்ன போகிறேன் உடனடியாக எந்த கதையும் இல்லை. சரியா நீ ஒரு ஏழையண்டு பார்க்காம அவனை நீ இவ்வளோ தொல்ல பண்ணிக்கிறியன்னு சொன்னால் உனக்கு நான் தந்ததுக்கு இன்னும் உன்ன இந்த இடத்துல விட்டு வியாபாரம் செய்கிறதுக்கு அனுமதிச்சதுக்கு நான் இனிமேலும் உன்ன நான் விடாதேறேன், உடனடியாக கடையை விட்டு வழியாக போய் இடத்தை விட்டு வழியான போயிடு என்று சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் என்ன
உங்களே எல்லாம் வந்து இந்த வியாபாரிய உங்களுக்கு கண்டு ஆக்கள் இருக்கிறாங்க, நிர்ணயம் செய்யறவங்க அவங்கெல்லாம் வந்து செய்யணும். ஒருவேளை அவங்கள உங்களோட சேர்ந்த ஆக்களா தான் இருக்கும். ரெண்டு பேரும் சரி சரி விடு 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 உனக்கு தேவையான சாமான்களை என்ன கொடியில் நிற்கிறாங்க. வேண்டு நான் வேண்டையிலன்னா என்னட இருக்கிற பொருட்களை வந்து உங்கள்கிட்ட விற்பமெண்டா நான் தெரியுது. சரி ஓகே, நான் பக்கத்து நீங்க விக்ராச உணவுதாரம் தெரியும். ஆனா இப்போ ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்கு, பிசினஸ் மீட்டிங் ஒன்று இருக்கு எனக்கு தெரியும். அவருக்கா போயிட்டு வரேன்னா நீ சாமான இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து பொடியா நிக்கிறா கொண்டு வா. நான் சொல்றேன் மிக தம்பி சுரேஷ் விக்கிற சாமான காசுக்கு ஆனா கொடுத்து விடுங்களா. நானும் அங்க மீட்டிங் தான் பாருன்னு வீடிய கேட்டுட்டு நான் தாரேன். சரி என்ன வார கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் காக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்